மகிமையான அந்த தேவன் என்ன பண்ணுறாரு, வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் போதே எவ்வளோ பெரிய ஒரு பெரிய கிருபை இல்லை நம் எம்மாத்திரம். ஆனால் நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, ஜீவனுள்ள தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம்னு என்ன பண்ணுறாரு. ஸோ அப்போ எவ்வளவாக நம்மளை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, மேன்மையாக பார்க்குறாரு. அதை உயர்த்தி வச்சதுனால தான் என்ன பண்ணுறாரு நம்மளை. ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய ஸ்தானம் என்ன, நம்மளை எந்த அளவுக்கு தேவன் நேசிக்கிறார் அப்படின்றத மாத்திரம் நம்ம அதை யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே இங்கே என்ன பண்ண மாட்டோம், பார்க்கவே மாட்டோம், வார்த்தையோடு ஒன்று இணைந்து விடும். ஹல்லேலூயா. இது மேலான ஒரு ஸ்லாக்கியங்க தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்தது. ஹல்லேலூயா. எங்கோ இருந்த நம்மளை இப்படி தகுதி உள்ளவர்களாக எடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்னும் நான் தகுதிப்படுத்துவேன் தான் என்ன பண்ணுது, அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. ஸோ இன்னும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கொண்டாடலாம். அந்த ராஜாதி ராஜாவை ஆண்டவரே
ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்க ஸ்பிரிட் உங்களுக்குள்ள லெட் இட் ரிஜாய்ஸ் லார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடலை பாடலாம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஏசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஏசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஏசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் இயேசு தானே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, எப்படி நான் மறப்பேன் உங்களால தான். என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு, என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜா நீ ராஜாவின் கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜா நீ ராஜாவை கொண்டாடுவோம், குறிப்பாடி கொண்டாடுவோம். சரிப்படுத்துவார்.
கிருபை ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பா கூட வைத்தீரே கூட வைத்தீ நன்றி ஐயா கூட வைத்தீ நன்றி ஐயா பாட வைத்தீ சொல்லுமா அவரை பார்த்து அப்பா நன்றி எங்கள் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அந்த அன்புக்காக உமக்கு நன்றி உங்களால் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களால் தான் எங்களுக்கு இந்த மேன்மை ஆண்டவரே எங்கள் மேலே எவ்வளவு அன்பு இருந்தால் ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு க்ஷணமும் எங்களை காக்கிறவராய் உறங்காமல் தூங்காமல் ஆண்டவரே அப்பா எங்களை வழி நடத்தக்கூடிய தெய்வமாய் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் மேலான ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அனுதினமும் உங்கள் கிருபைகளினால் உங்கள் இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டி ஆண்டவரே அப்பா எங்களை ஆசிர்வதிக்கிறீரே எங்கள் மூலமாய் ஆண்டவரே அப்பா மற்றவர்களே நீர் ஆசிர்வதிக்கிறீரே எங்களை ஒரு கருவியா நீங்க பயன்படுத்துறீங்க அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி நாவுகள் யாமோ ஒருவேளை உங்களுக்கு வேற எந்த வார்த்தை உங்களுக்கு சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல இருதயத்தின் ஆழத்துல இருந்து அப்பா உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுக்கு நன்றி எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லைங்க ஆராதனைக்கு வந்து கர்த்தரை உயர்த்தும்படியான ஸ்லாக்கியங்கள் எத்தனையோ பேருக்குல்ல ஒரு சிலர் எல்லாம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்கிறாங்க ஒரு சிலர் நினைச்சா கூட வர முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்காங்க ஆனா அவருடைய சமூகத்தில் ஓ ஹாலேலூயா சகோதரர்களாய் சகோதரிகளாய் ஒருமித்து ஓ அவருடைய நாமத்தை உயர்த்த அவரை துதிக்க அவரை புகழ அவரை பணிந்து கொள்ளும்படியான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே ஓ நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ மேலான பிரசன்னமே ஆண்டவரே உங்க பிரசன்னம் மேலானது ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்தது உங்க பிரசன்னம் தான்ப்பா ஓ ஹாலேலூயா அது இன்னும் நாங்கள் வாஞ்சிக்கணும் வாயை திறந்து கேளுங்க இன்னும் எங்களுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்க பிரசன்னம் எல்லாவற்றுக்கும் முன்பாக கடந்து செல்லும் எல்லாவற்றையும் நாங்க மேற்கொள்வோம் எல்லாவற்றிலிருந்து ஆண்டரப்பா நாங்க பாதுகாக்கப்படுவோம் உங்க பிரசன்னம் எங்களை வழி நடத்தும்னு மாத்திரம் ஆண்டரையப்பா எங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி இதுவும் இந்த காலை வேளையில கூட உங்க பிரசன்னத்தை தான் நாங்க தேடி வந்திருக்கிறோம்ப்பா ஏதோ ஒரு சடங்காச்சாரமா இல்ல என் தேவனால் மாத்திரமே என் தேவனால் மாத்திரமே என் தேவன் மூலமாய் மாத்திரமே அப்படின்றத நாங்க சார்ந்து நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஓ எங்களை நாங்களே உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ரோமர்களின் நிருபம் 4வது அதிகாரம் அதில் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நான்காவது அதிகாரத்திற்கு விசுவாசத்தில் வளருவதற்கான வழிகள், அல்லது விசுவாசத்தில் அவுட் டு க்ரோ இன் ஃபைத் அப்படின்ற தலைப்பை அதை கொடுத்து அதில் நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம முதலாவது பார்த்தது ஒன்றுமில்லாமையை உணருங்கள். நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போது விசுவாசம் தேவனிடத்துலேருந்து துவங்கணும்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்றதை நம்ம ஃபீல் பண்ணணும் அல்லது உணரணும். ஏனென்றால் அவர் தான் துவக்குகிறவரும் அவர் தான் முடிக்கிறவருமாக இருக்கார். ரெண்டாவது தேவனுடைய மன்னிப்பில் கழி கூறுங்கள். சிலுவையில் அவர் சம்பாதித்த அந்த காரியத்திலேயே டிபெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து பி டியூன் வித் தி ஹோலி ஸ்பிரிட். நாலாவது விசுவாச முன்மாதிரிகளை ஃபாலோ பண்ணுங்க, விசுவாச முன்மாதிரிகளை பின்பற்றுங்கள். ஐந்தாவதாக சுயபலத்தையோ திறமையோ சார்ந்திராதிருங்கள். டிபெண்ட் ஆன் டூ நாட் டிபெண்ட் ஆன் யோர் செல்ஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்கில்ஸ். நம்முடைய சுயபலமோ திறமையோ சார்ந்திருந்தால் விசுவாசத்தில் வளரவே முடியாது. அடுத்தது ஆறாவதாக விசுவாசத்தில் வளர தேவனது வாக்கு தத்தங்களையே சார்ந்திருங்கள். டிபெண்ட் ஆன் காட்ஸ் ப்ராமிசஸ். ஏன்னா விசுவாசம் தான் டாப் கியரு, அதில் சந்தேகப்படக்கூடாது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை சார்ந்திருப்பதற்கு விரோதமாக பல காரியங்கள் நடக்கும். அதில் முக்கியமாக மூணு காரியங்கள் சொன்னேன், பயம், சந்தேகம், அவிசுவாசம். இதெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய வாக்கு தத்தத்தை அப்படியே நம்ம சார்ந்திருக்கணும், நம்பணும். இன்றைக்கி நான்காவது அதிகாரத்தின் கடைசி ஒரு காரியத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்தில் ஒரு வல்லவனாயிட்டான். அவன் ஐஸ்வர்யத்தில் வல்லவனானானா, அல்லது திறமையில் வல்லவனானான், அல்லது மற்ற காரியங்கள், விசுவாசத்தில் வல்லவன் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் பெரியாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விசுவாசத்தில் வல்லவனான. இதில் தேவனுடைய வல்லமையையும் தேவனுடைய உண்மையையும் விசுவாசிங்க, அல்லது தேவனுடைய வார்த்தையும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, வார்த்தையால் சொன்னதை நிறைவேற்ற அவர் எப்படி இருக்கிறாராம், வல்லவரா. அப்போ நம்ம ரெண்டுத்தையும் விசுவாசிக்கணும். அதாவது தேவன் வாக்கு பண்ணிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமை உடையவராக இருக்கிறார். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க 1000 காரியங்கள் வாய் திறந்து, ஆனால் நிறைவேற்றுறதுக்கு என்ன இருக்காது, பலன் இருக்காது. எனக்கு உனக்கு செய்யணுன்னு தான் ஆசை, எங்கே பணம் இருந்தால் எனக்கு எல்லாம் பணம் இல்லை, மனம் இருக்குது பணம் இல்லைன்னு. தேவனுக்கு ரெண்டும் இருக்குது, வார்த்தையை சொல்லவும் அந்த வார்த்தையில் உண்மையும், அதே சமயத்தில் அந்த வார்த்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் அவருக்கு இருக்கிறது என்று விசுவாசிங்கள். அப்போது விசுவாசத்தில் பல சிலர் வார்த்தையை விசுவாசிப்பாங்க, அதை நிறைவேற்றுவதற்கு எப்படி எப்படி செய்வார்னு தெரியல, ஆனால் வாக்குத்தத்தை வாயில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு அவர் சேட்டையின் நிழலில் நான் நடைக்கலம் புகுந்திருக்கிறேன், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதுன்னு. ஆனால் டாக்டர் இப்படி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொன்ன வார்த்தையை நம்புவாங்க, ஆனால் அதற்குள்ளேயே அதை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமை அதில் அடங்கியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நாம் விசுவாசிக்கணும். நன்மை செய்ய வாஞ்சையும் திறமையும் வெவ்வேறானவைகள். நன்மை செய்கிறதுக்கு சிலருக்கு ஆசை இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாதபடிக்கு திறமை இல்லாமல் இருக்கும். இந்த ரெண்டும் உடையவர் நம்முடைய தேவன். ஆசையும் இருக்கும், அதை நிறைவேற்றி இருக்கும் திறன் இருக்குது. கருத்து மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. சிலருக்கு ரெண்டுமே இருக்காது, அது வேறு கேஸு. ஆனால் தேவன் ரெண்டும், வார்த்தையை சொல்லவும் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னாமோ 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. இணைந்தே பயணிக்கும். சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்ற திறந்து சொல்லிட்டு வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. நிறைய பேர் வாக்கு கொடுப்பாங்க,
இந்த தந்துடுறேன், இதோ பண்ணிடுறேன், இதோ பண்ணிடுறேன். வா சொல்லுவாங்களே, வாயாலே பேசுவாங்க, அப்படியே அப்படியே பேசுவாங்க, சமாத்தியமாக பேசுவாங்க, பாவம் வாயிலே பேசிடுவான். சிலர் அவன் வாயிலே பழச்சிக்கிறான் அப்படின்வாங்க. ஆனால் அவன் செயலுக்கு ஆக்காது, செயலுக்கு வராத வார்த்தை அது. உனக்கு கிடச்சா மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு, ஆண்டவர் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க, கன்ஃபார்மாக இருக்குது 15 லட்சம். அது வேறு, அது வந்து வார்த்தையும் இல்லை வல்லமையும் இல்லை, அது வேறு சோத்திரம். ஆனால் பட் மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லை. வசனத்தை நிறைவேற்றாத இருப்பார், வசனிச்சிட்டார்னா நிறைவேற்றுவார், சொல்லிட்டார்னா செய்திருவார். யோபு 33:14 தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியம், ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ரெண்டாம் தர பார்த்து ஐயோ தப்பாக சொல்லிட்டேங்க, ஐயோ தப்பு தப்பாக சொல்லிட்டேங்க, சாரி சாரி சாரி, கொஞ்சம் சேஞ்சஸ் இப்போ சொன்னால அது அதில் அப்படி இல்லை இப்படி அப்படின்னு திருத்துகிறவர் அல்ல. ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். சங்கீதம் 89:34 சொன்னது அவர் மீறமாட்டார். என் உடன்படிக்கையை மீறாமலும், என் உடன்படிக்கையை மீறாமலும், என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். வாயை திறந்து சொன்னதை மாற்றவும் மாட்டார். தட் மீன்ஸ் அவர் வாயிலிருந்து வந்ததும் அவர் வல்லமையும் இணைந்தே பயணிக்கக்கூடியது. அவர் வார்த்தையிலேயே அந்த வல்லமை இருக்கு. மரியாள இடத்துல நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவோ இது ரொம்ப இன்றைக்கு இருக்கிற மரியாள்கள்கிட்ட சொல்லி பாருங்களேன், அது கன்னிப்பெண் மரியாள்கள்கிட்ட ஏற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி இதுவரைக்கும் கவனிங்க, சகரியாவுக்கு வாயை அடைச்சிட்டாரு, உனக்கு பிள்ளை பிறக்கணும்னு, அது எப்படி ஆகணும் மகனை வாய் மூடு, வாயை அடைச்சிட்டார். அதே கேள்வி தான் இவளும் கேட்குறா, எப்படி? ஆனால் இவளுக்கு வாயை அடைக்கலை. காரணம், சகரியாவுக்கு இதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்த சாட்சிகள் இதெல்லாம் இருக்குது. ஆபிரகாம் குழந்தை பிறந்ததெல்லாம் சாட்சி இருக்குது, அதை விசுவாசித்திருக்கலாம். அல்லது இவரே ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறார். என்னென்னா தேவதூதன் சொல்கிறார், உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்றார். இப்படி இவர் அதை விசுவாசிக்காதனால சரி யோவான் பிறந்தே ஆகணும், ஏன்னா வழி ஆயத்தம் பண்ணணும். இவர் வாயை மூடினா தான் கரெக்டுன்னு வாயை மூட்டார். ஆனால் மரியாளுக்கு வாயை மூடலை. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி கன்னிப்பெண் யாரும் கருவுற்று குழந்தை பெற்றதாக சரித்திரத்தில் கிடையாது. அப்போ அதை எப்படி அவள் விசுவாசிச்சா? உங்களுடைய வார்த்தையின்படியே அது ஆக கடவுதுன்னு 37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான், ஒன்றும் இல்லை என்றான். அப்போது அது ஆங்கிலத்தில் ஆம்ப்ளிஃபைட் கிளாசிக் எடிஷனில் எப்படி இருக்குது பாருங்கள். Luke 1:37 For with God nothing is ever impossible, and no word from God shall be without power or impossible of fulfillment. தமிழில் சொல்கிறேன், தேவனால் கூடாதது எப்போதும் ஒன்றுமே இல்லை. Luke 1:37 தேவனால் கூடாதது எப்போதும் ஒன்றுமே இல்லை. தேவனிடத்திலிருந்து வந்த எந்த ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாததாய் நிறைவேற்ற முடியாததாயும் இருந்ததில்லை. சரியா? தேவனால் கூடாதது எப்போதும் ஒன்றுமில்லை. அதாவது ஆம்ப்ளிஃபைடு கிளாசிக் எடிஷனில் அந்த வேர்ஷன் சொல்கிறேன், ஃபார் வித் காட் நத்திங் இஸ் எவர் இம்பாசிபிள் அண்ட் நோ வேர்ட் ஃப்ரம் காட் ஷால் பி வித்தவுட் பவர் ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். இதுதான் கிளாசிக் எடிஷனுடைய ஆங்கிலத்தில். அதை ஆங்கிலத்தை அப்படி தமிழாக்கம் செஞ்சேன்னா, தேவனால் கூடாதது எப்போதும் ஒன்றுமே இல்லை, தேவனிடத்திலிருந்து வந்த எந்த ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாததாயும் நிறைவேற்ற முடியாததாயும் இருந்ததில்லை. அப்போ தேவனிடத்திலிருந்து வாயிலிருந்து பிறந்த வார்த்தையோடு கூட அதை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையும் அதுலேயே இருக்குது, வார்த்தையிலேயே அந்த வல்லமை இருக்குது. அதை நம்ம விசுவாசி நேர சில வார்த்தையை நம்புவாங்க, அது என்னமோ பெரிய எதுவும், அதனால தான் பெருசாக எழுதி போட்டுக்குவாங்க வீட்டில்.
பட் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமையும் அதிலேயே இருக்கிறது. ஆமென். ஸோ அதனால தான் மரியாளால் கொஞ்சம் விசுவாசிக்க முடியுது. அதை விசுவாசித்தால் தேவனுடைய வார்த்தையும் வல்லமையும், தேவனிடம் பிறந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக மட்டும் வராமல் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய வல்லமையும் அதில் இருக்குது. ஆமென். ஏசாயா 55:10-11 வாசித்தீங்கன்னா, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி, மாரியும் உறைந்த மலையும், மலை எப்படி பெய்து உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி, 55:10 அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து பெய்து பெஞ்சு பூமியை நினைக்குது, புல் பூண்டை நினைக்குது. அந்த மழை வந்த மாதிரியே போயிடல, அந்த மழை பெஞ்சிட்டு ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாமல் போயிடல. அந்த மழை புல் பூண்டுகளை முளைக்க வச்சு அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. மழை எப்படி வந்து விதைக்கிறவனுக்கு விதை கொடுக்குதோ, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குதோ, அதே போல் என் வார்த்தையும் எந்த நோக்கத்துக்காக அது என் வாயிலிருந்து புறப்பட்டு போனதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடத்துக்கு அது திரும்பி வராது. அப்போ அந்த வார்த்தையிலே வல்லமை இருக்குது ஆண்டவர் வாயிலிருந்து. அதனால தான் மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவ வார்த்தையால் பிழைக்கிறதில்ல நிறைய பேர். தேவ வார்த்தையால் பிழைப்பான்னு வயசுலேருந்து படிச்சிருந்தா பழச்சிருவானே. நோ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அன்னைக்கு ஸ்பான்டேனியஸாக, அதுதான் ரேமா வேர்ட். எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ரேமா வேர்டு. அதில் தான் நமக்கு பிழைப்பு. டெய்லி பைபிள் படிக்கிறோம், டெய்லி பைபிள் படித்தா பிழைச்சிருவீங்களான்னா, எனக்கான வார்த்தையை நான் அதில் தேடணும். கர்த்தரனோடு பேசினார் ஆழமானு விசுவாசிக்கணும். அதிலிருந்து ஒரு வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்து இருதயத்தை நிரப்ப அதையே தூண்டிகிட்டு இருக்க மாதிரி அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கும். அப்போது அந்த வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்குது. கர்த்தருக்கு சொத்துறோம். அப்போ தேவனுடைய வாயிலிருந்து எப்படி மாறியும் மழையும் பெஞ்சு பூமியை நினச்சி புல் பூண்டை கிளப்பி விட்டு எழுப்பி அது விளையச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ, அதே போல் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வெறுமையாக என்கிட்ட திரும்பாது. நான் விரும்பின காரியமாக அதை நிறைவேற்றி முடிச்சுட்டான் அது வரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. எம்மாவும் சீஷரோடு இயேசு நடந்து போகும்போது அந்த சீஷர்கள், எம்மாவும் சீஷர்கள் இயேசுன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு சோகமாக போகிறாங்க. அப்போ இயேசு கேட்குற என்னப்பான்னு, உங்களுக்கு நாட்டில் நடந்த விஷயம்லாம் தெரியாதா, என்னாச்சு? இல்லை ஒருத்தர் இருந்தார் சொல்கிறாங்க பாங்க, ஒருத்தர் இருந்தார் 24:19 அவர் எப்படி இருந்தாராம். அவர் எவைகள், லூக்கா 24:19 அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் அதாவது வார்த்தையிலும் வல்லமையிலும் எப்படி இருந்தாராம், தீர்க்கதரிசியாக இருந்தார். வார்த்தையிலும் வல்லமையும் தீர்க்கதரிசியாக இருந்தார். அப்போனா என்ன பண்ணியிருக்கணும், இவங்க விசுவாசிச்சிருக்கணும். ஆனால் இவர்கள் தான் என்ன பண்ணுறாங்க, விசுவாசம் இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவர் திட்டினார். வாக்கிலும் செய்கையிலும் அவர் சொல்லவும் சொன்னதை நிறைவேற்றவும் வல்லவராயிருந்தார் சொல்கிறாங்க. பட் நம்ம சொல்கிறதில்ல, அது விசுவாசியுங்கள்றோம். ஆமென். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறந்துருச்சா அது நிச்சயமாக நிறைவேறும்.
நீ கீழாகாமல் மேலாவாயினா நான் கண்டிப்பாக மேலாவதற்குரிய வல்லமை ஆற்றலும் அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. அதனால் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா அந்த வார்த்தையிலே அந்த வல்லமை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமையும் அடங்கி இருக்கு. அதை நம்ம விசுவாசி அப்படி விசுவாசமும் விசுவாசத்தில் வளரலாம். சாலமோன் சொன்னார் 1 Kings 8:15-24, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். வாயில சொன்னதை கரத் செயல்ல காண்பிக்கிறார். ஸோ இதை நாம் அடுத்தது 24 அதை தான் படிக்கிறோம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். அவருக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீர் காத்தீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். வார்த்தையால சொன்னதை இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். சொல்றேன் கேட்டுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருந்தார்னா அது நிறைவேறவில்லை, அது காலங்கள் தாமதிக்கிறது, அது எப்போது நிறைவேறும் எப்படி நிறைவேறும் அப்படின்னு தெரியாது, ஐயோ அது நிறைவேறக்கூடிய சூழ்நிலை எல்லாம் எதிராக தான் இருக்குது அப்படின்னா அது நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியவே ஒழியாது. அது நிறைவேற்றுவதற்குரிய வல்லமை அதில் அடங்கியிருக்கு, அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆமென். அதனால் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்னா ரட்சிக்கப்படுவார்கள், அப்படியே விசுவாசி. எங்கங்கே இது எங்கே உருப்படாதுங்க, ஒன்றும் சரியில்லை அப்படி சொல்லாதீங்க. உங்கள் எதிர்காலம் நீதிமான்களுடைய பாதை நடுப்புகள் பிரகாசத்தை போல், சூரிய பிரகாசத்தை போல் அதிகமாக பிரகாசிப்பீர்களா? பிரகாசிப்பீர்கள். ஆமேன். பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கினா விளங்கும், கிருபை போதும்னா போதும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை என்ன, அப்போ பிரச்சனை என்னன்னு சிலருக்கு வார்த்தையை வாங்க கிடைக்கல, சில கிடைத்தாலும் அதை அப்படியே விட்டுடுறாங்க, வாக்கு தத்தம் ஏதோ அப்படியே விட்டுடுறாங்க. அதை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமை அதிலேயே இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு சூத்திரம். அதனால் காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. நான் வாலிப நாட்களில் இருக்கும்போது ப்ரேயர், நாங்கள் மண்டே ப்ரேயருக்கு போவோம். மண்டே ஜெபம் பண்ணும்போது அன்றைக்கி ஒரு நாள் மண்டே எனக்கு சீக்கிரம் 3:30 வேலை முடிச்சுடுவேன் நான். அது முடியுதோ இல்லையா, நான் முடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா ஜபம் போனேன், 5 முடிச்சுட்டு போயிடுவேன். 6 ஜபம், ஒன்று 6:30 அப்படியே வருவாங்க ஒரு சிலர், சம்டைம்ஸ் யாரும் வரமாட்டான். அப்போ அந்த கோல்டன் டவரில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு நாள் யாருமே வரல, சரி நம்மளே ஜோம் பண்ணலாம், தனியாக ஜோம் பண்ணுறேன். நல்லா ஜோம் பண்ணி அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்குள்ளேருந்தே ஒரு வார்த்தை வருது, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக கட்டளையிடுவேன், ஜாதிகளுக்கு தகப்பனாக கட்டளையிடுவேன். நானே வாயை திறந்து சொல்கிறேன், ஜாதிகளுக்கு தகப்பனாக கட்டளையிடுவேன் அப்படின்னு. எனக்கு அது ஆரம்ப காலம் அப்படின்றதுனால பைபிள் அந்த வசனம் இருக்கானேன்னு தெரியாது. அடுத்த நாள் சங்கீதத்தை எடுத்து படித்தேன், 18 அந்த வார்த்தை இருக்குது, உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாக, நீ அறியாத ஜனங்கள் உன்னை செய்விப்பார், உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாக கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் அதை அப்படியே வச்சுக்கிட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு யாருக்கிட்டையும் சொல்ல, மனசுலே வச்சுக்கிட்டேன், அப்படியே இருக்குது. அதுக்கப்புறமா யூத் லீடர் ஆகி, அதுக்கப்புறமா சிலர் அப்படியே இருந்து, பாஸ்டர் வந்து ஊழியத்துக்கு அழைத்த போது நான் இல்லை படிக்கணும் பாஸ்டர்ன்ட்டு பேராக்காவுக்கு போயிருந்தேன். பேராக்காவில் நான் அங்கே படிக்கிற நாட்களில் அங்கே எல்லோரும் சேர்ந்து கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொன்னேன், ஈவினிங் ஃப்ரீயாக இருக்குதுன்னு. சரி, போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏவுதல், திரும்பிடலாம் ஜோம் பண்ணுன்ற ஒரு உந்துதல் இருந்ததுனால, இல்லை நீங்கள் போங்க நான் வரேன்ட்டு கிடக்கிடன்னு மேலே ஏறி மொட்டை மாடியில் போய் உட்காந்து ஜோம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன ஜோம் பண்ணணும் தெரில, ஆனால் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அங்கே வந்து அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஜோம் பண்ணும். அப்புறம் நல்லா சத்தமாக அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுறேன். அந்த ப்ரசன்ஸை உணர முடியுது, நான் வெறும் அந்நிய பாஷையில் தான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தம்பி வந்தாப்பில், தம்பி வந்து, அண்ணா உங்ககிட்ட பேசணுண்ணா, சொல்லுப்பாண்ணே, இல்லை ஆவியானவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார். அப்படியா, என்ன சொல்லுண்ணா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாய் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லவில்லையா? இதை சொல்ல சொன்னார். நான் ஒரு நாளும் சர்ச்சில் கூட நான் அந்த வார்த்தையை சொன்னதில்லை. அந்த தம்பி வந்து சொன்னான், அப்படியே வந்து கன்ஃபார்ம் பண்ணான். கர்த்தருக்கு சுத்திரம். என்ன சொல்ல வரேன், கர்த்தர் சொன்ன வார்த்தை எத்தனை வருடங்களுக்கு பிறகு, ஆமீன், அது அப்படியே நிறைவேறும். கர்த்தர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறும். நீ மறந்துடலாம்,
அது நிறைவேற்றுவதற்குரிய வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால் தேவனுடைய அந்த தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தையும் அப்படி வார்த்தையில் உண்மை உள்ளவர். அதே சமயத்தில் அதை நிறைவேற்றுவதற்குரிய வல்லமையும் உடையவர். இதை நம்ம விசுவாசிங்க. ஆமென். ரைட். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அவன் வல்லவனானான். ரைட். ரோமர் 5வது அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படல். ரோமர் 5வது அதிகாரம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறது குறித்து நம்ம அங்கே படிக்கிறோம். இந்த ரோமர் நிருபமே மையப்பொருள் என்னதான்? விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறது. முதல் அதிகாரத்தை கொஞ்சம் இப்போ 4 அதிகாரத்தை பார்த்துருக்கோம். முதல் அதிகாரம் விசுவாச வாழ்வு, ஃபெய்த் லைஃப். 2வது அதிகாரம் தேவன் எவ்விதமாய் நியாயம் தீர்க்கிறார் அப்படின்றத பார்த்தோம். 3வது அதிகாரத்தில் தேவனுடைய மாறாமை, அது மனிதனுடைய கேரக்டரோடு ஒப்பிட்டு ஒரு கேள்வி எழுப்பி தேவனுடைய மாறாமையை படிக்கிறோம். கிருபை மாறலை, அன்பு மாறலை, தேவனுடைய உண்மை மாறலை, தேவனுடைய இது மாறலை அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அந்த இடத்துல 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 4வது அதிகாரத்தில் என்ன இப்போ படித்ததுனால சொத்துறோம். விசுவாசத்தில் வளர்வது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த 5வது அதிகாரத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுறோம். இந்த நீதிமானாக்கப்படுறதுனால் உண்டாகும் ஆசீர்வாதங்களை படிக்கிறோம். இந்த 5வது அதிகாரத்துக்கு தலைப்பு கொடுக்கணும்னா நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்கள். நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதம், தி பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். ஆமென். அந்த நீதிமான் ஆக்கப்பட்டதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை இந்த 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். பாவ வாழ்விலிருந்து கிறிஸ்துவ வாழ்வுக்கு விசுவாசிக்கும் போது நாம் ஆதாமில் இருந்தவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் திரும்ப பெறுகிறோம். ஆதாம் இழந்ததெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். ஆதாம் இழந்த மகிமை, ஆதாம் இழந்த காரியங்களெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 5வது அதிகாரம் 14வது வசனம் அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆதாமின் பாவம் என்ன பண்ணிடுச்சு? ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவனுக்கு முன் அடையாளமானவன். ஆமென். 5:14 அதை வாசிக்கிறோம். ஸோ பாவம் செய்யாதவர்களையும் என்ன ஆயிடுச்சது? ஆதாம் மூலமாக உலகத்தில் என்ன வந்துச்சு? பாவம் வந்தது. இயேசு கிறிஸ்து மூலமாக நீதி வந்தது. நீதிமான் ஆக்கப்படுகிற காரியம் வந்தது. ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நேர் மாறான நிழலானவன். விசுவாசி நம்ம எல்லாருடைய இலக்கு என்னதான்? இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல மாறிட்ட பிறகு அந்த ஆசீர்வாதம், மாறுவதற்கு முன்பாகவே நீதிமானாக்கப்படுதலின் ஆசீர்வாதங்களை இலவசமாய் நாம் பெற்று கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள் என்று பாக்கியத்தை பெறுகிறோம். ஆமென். நீங்க 12வது வசனத்திலிருந்தே வாசித்தீங்கன்னா, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனால பாவம், பாவத்தினால வந்த மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, அதாவது ஆதாம் மீறுதல் செய்ததுனால எல்லாரும் மரித்தவர்களாய் காணப்பட்டோம். மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது. ஈவுனா
கிஃப்ட், தேவன் கொடுக்க கிஃப்ட்டுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. 17 அல்லாமலும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நிச்சயமாமே. ஆமென். கர்த்தர் சுத்தம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து அது கிருபையின் பரிபூர்ணம், நீதியாகிய பரிபூர்ணத்தை பெறுகிறார்கள். ஆமென். இப்போ நீதியாக்கப்படுதுனால ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம். கர்த்தருக்கு சுத்தம். இந்த பரிபூர்ணம் 19 வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமென். ஒருவருடைய, அப்போ இயேசு கிறிஸ்துவால நாம அநேக ஆசீர்வாதங்களை பெறுறோம். அதுதான் 17 வசனத்துல திரும்ப வாசிக்கலாம். ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். நம்ம எல்லாரும் பெற்றுக்கொண்டோம் நீதியாகிய ஈவின், நீதியாகிய கிஃப்ட், அதன் மூலம் கிடைச்ச பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அப்ப இந்த அதிகாரத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களை, நீதியாக்கப்படுதுனால் வருகிற 7 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு சோத்துறோம். ரோமர் 7 நிருபம் 5 அதிகாரத்தில் நீதியாக்கப்பட்டதால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் முதலாவது ஆசீர்வாதம் என்ன? முதல் வசனமும் 11 வசனம் வாசிப்போம். இவ்விதமாக ரோமர் 5:1, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்க, நாம் எல்லாரும் நீதிமான்கள். ஆமென். நீதிமான்களாக்க பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. முதல் ஆசீர்வாதம் தேவனிடத்தில் சமாதானம். ஆமென். பீஸ் வித் காட், தேவனுடைய சமாதானம். நீதியாக்கப்பட்டதனால் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் தேவனோடு சமாதானம். கவனிங்க, நம்ம யாரை வேணால் பகைச்சிக்கலாம். சொல்லுவாங்களே, ஏய் யாரை வேணால் பகைச்சிக்கோ, அவரை வண்டி பகைச்சிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மனு குலத்தில் வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த மனுஷனும் எந்த இன்னொரு மனுஷனும் பகைச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்தெல்லாம் அதுக்கப்புறம் ஏதோ ஓகேன்னு வச்சுக்கலாம், தெரில அது எப்படின்னு. ஆனால் தேவனிடத்தில் பகையாக இருக்கிறவன் ஒரு நாள் விமோச்சனமே கிடையாது. அப்போ தேவனோடு என்ன ஆயிடணும்? சமாதானம் ஆயிடணும். கர்த்தருக்கு சொத்து. நமக்கு தேவனோடு சமாதானம் கிடைச்சிது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியாக்கப்பட்டதன் மூலமாய் தேவனோடு ஒரு சமாதானம் நமக்கு உண்டாயிடுச்சு. ஆமென். இந்த சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். 11 வசனம், அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒப்புரவாயிட்டோம். யாரோட? தேவனோடு. அதை இயேசு கிறிஸ்து மூலமாக மத்தியஸ்தராக இருந்து நம்ம தேவனோடு நம்மளை என்ன பண்ணிட்டாரு? ரெண்டு கூட்டு இல்லைங்க, இந்த ரெண்டு பேருக்கு என்ன பண்ணி வச்சிட்டாரு? சமாதானம் பண்ணி வச்சிட்டார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஸோ தேவ சமாதானம் அப்படின்றது இன்றைக்கி பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். பாவம் செய்ததால் அது தேவன் நம்மை தேவனிடத்துலேருந்து என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சிருச்சு. ஆதாம் பாவம் செய்ததுனால நாம் தேவனை விட்டு தூரம் போயிட்டோம். சிந்தனையில், சொல்லில், செயலில் தேவனை விட்டு தூரமாக போயிட்டு விரோதிகளான வழி தப்பின ஆடுகளைப் போல் அந்த பிரிவு, அந்த பிளவு இன்னும் அதிகமாகிடுச்சு. வழி தப்பி போயிட்டோம், ரொம்ப பெரிய ரொம்ப தூரம் போயிட்டோம். தேவனோடு விரோதிகளாக மாறிட்டோம். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்துட்டோம். நம்ம சத்துருக்களாக இருக்கும்போது தான் கர்த்தருக்கு சொல்லும், தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், விரோதிகளாக இருந்தோம், எதிரியாக இருந்தோம். சண்டை பேச்சுவார்த்தையே இல்லை, பேசவும் முடியாது. பிரிவினை ஆகிய நடுச்சுவர் தடுத்துட்டு இருந்தது. கர்த்தருக்கு சுத்தர். இப்போ நம்ம தேவனோடு சமாதானத்தோடு காணப்படுகிறோம், ஒப்புரவு ஆகிட்டோம். ஆமென்.
அது பெரிய ஆசீர்வாதம். இது எவ்வளோ உணர்றீங்கன்னு தெரியல. தேவங்கிட்ட பேசுறது, ஆண்டவர் நம்ம படைத்த தெய்வத்துக்கிட்ட பேசுறது, பழகிறது, கூடவே நடக்கிறது, அவர் நமக்குள்ளே வாழ்கிறது, இது பெரிய ஆசீர்வாதம். நாம் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2 13 வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், முன்னேனா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க? தூரமாயிருந்த, தூரமாக, ரொம்ப தூரம் இருந்தீங்க. இப்போது இல்லை இல்லை, நான் டெய்லி கோயிலுக்குலாம் போயிடுவேன். நீ கோயிலுக்கு போவ, நீ பைபிள் கையில் வச்சுருந்தாலும் நீ தூரமாக தான் இருந்தேன். ஏன்னா பேருக்கு தான், தேவன் இல்லாமல் நம் இருக்க முடியும். ஆ, இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசுவுக்குள் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பக்கத்தில் வந்துட்டீங்க. இயேசு நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே தேவனுக்கு பக்கத்தில் வந்தோம். எப்படியெனில், எப்படின்னா, அவரே நம்முடைய சமாதான காரணர். அவரே நம்முடைய சமாதான காரணரானார். இருத்திரத்தாரை, ரெண்டு கூட்டத்தையும், இருத்திரத்தரை ஒன்றா, பரலோகத்தையும் பூலோகத்தையும், அல்லது தேவனுடைய ஜனங்களையும் நம்மையும், அல்லது ரெண்டு கூட்டத்தையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை என்ன பண்ணிட்டாரு? தகர்த்து. அந்த இந்த வால், ஜெர்மன் வால், ஜெர்மன் இருக்குல்ல, அந்த அந்த சுவர், அது இடிச்சிட்ட உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி தழுவிக்கிட்டாங்க. ஏய், நம்மளாம் சகோதரடா, ஒரு தாய் பிள்ளைங்கடா, ஒரு நேசன்டா. சோத்திரம். அதில் பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் தேவனை பார்க்க முடியாது, தேவனிடத்தில் பேச முடியாதபடி தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினையாக நடுச்சுவர், பிரிவினை சுவர் இருந்தது. சண்டை, பகை, அதை கிறிஸ்து இயேசு ரத்தத்தினாலே அதை செவரை என்ன பண்ணார்? உடச்சி விட்டு, தேவனோடு பேச, தேவனை கிட்டி சேர, தேவனை கட்டி பிடிக்க, தேவனோடு கூட இன்னும் நெருங்கி வர ஒரு சமாதான காரணராய் இயேசு மாறினார். ஆமென். ஆ, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை, சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம்லாம் நமக்கு கவனிங்க, அது ஒரு பெரிய எதிரி, நியாயப்பிரமாணம். அது அது சிலுவையில் எடுத்து அடிச்சிட்டார் ஆண்டு. சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, மாம்சத்தினாலே ஒழித்து, இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி, பகையை சிலுவையினால் கொன்று, பகையை என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே இயேசு கொன்றார். இயேசு சிலுவையிலே பகையை கொன்றார். அதனால் நம்ம ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக மாறிட்டோம். அதனால் இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார், ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவமாக்கினார். 17, அல்லாமலும் அவர் வந்து, அல்லாமலும் அவர் வந்து, தூரமாயிருந்த உங்களுக்கும், தூரமாயிருந்த உங்களுக்கும், சமீபமாயிருந்த அவர்களுக்கும், சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமென். சமாதானத்தை சுவிசேஷத்தை அறிவித்தார். சுவிசேஷம்னா சமாதானம் தான். ஆமேன். ரெண்டு ரெண்டு பேராக இயேசு அனுப்பிச்சு ஒரு வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லுங்கள்? இந்த வீட்டுக்கு, லூக்கா 10:5 வாசிங்க, உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லுங்கள்? சமாதானம் இல்லாதனால தான் எல்லாம் இருக்குதுங்க. கறி இருக்குது, மீன் இருக்குது, கவுச்சி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை. எல்லாம் ஒன்று ஒன்று மூஞ்சி தூக்கி வச்சு நிற்குது. ஒன்று அதான், எல்லா ட்ரெஸ் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு சமாதானம் இல்லாத உலகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு ஒப்புற வாக்குதலை இயேசு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். முதல்ல பெற்ற நீதிமாக்கப்பட்டதென கிடைத்த முதல் ஆசீர்வாதம் தேவனோடு நமக்கு சமாதானம். கொலோசியர் 1:20-21, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, சமாதானத்தை உண்டு, சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று, அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும், முன்னே அந்நியராயும், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், முன்னே அந்நியராயிருந்தோம், துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும், பரிசுத்தராகவும், குற்றமற்றவர்களாகவும், குற்றமற்றவராகவும், கண்டிக்கப்படாதவர்களாகவும், கண்டிக்கப்படாதவர்களாகவும், தமக்கு முன் நிறுத்தும்படியாக, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே, மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஓ இயேசு மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே
சத்துருக்களாயிருந்த, தூரமாயிருந்த, துரோகிகளாயிருந்த நம்ம தேவனோடு கூட சமாதானம் பண்ணி வைத்தார். அப்போ நீதியாக்கப்பட்டதுனால, நாம் நீதிமான்களாக்கப்பட்டதுனால் கிடைத்த முதல் ஆசீர்வாதம் தேவனோடு சமாதானம். நமக்கு சமாதானம், தேவ சமாதானம், தேவனோடு சமாதானம், ரெண்டு இருக்குது. தேவ சமாதானம் இருதயத்தை ஆழ கடவுது. அப்போது அந்த இருதயத்தில் இருக்கிறதுனால மற்றவங்களோடு கூட எனக்கு சமாதானம், அடுத்தது தேவனோடும் எனக்கு சமாதானம். தேவனோடும் சமாதானம், மற்றவர்களோடும் சமாதானம். இதை நீதி ஆக்கப்பட்டதுனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற முதல் ஆசீர்வாதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு சூத்திரம். மோசே ஆசாரிப்பு கூடாரம் ஆண்டவர் தரிசனம் பரலோகத்தில் மலையில் காண்பித்தார், காண்பித்தபடியே செய்தார். அதற்கு பேசலே கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசாரிப்பு கூடாரம் பணி வேலை செய்து முடித்த பிறகு தேவ மகிமை அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன ஆயிடுச்சு, நிரப்பிச்சு. அவர்களால் ஊழியம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து அதுக்கப்புறம் தாவீதின் காலங்கள் வந்த பிறகு தாவீது என்ன பண்ணார், ஆலயம் கட்டணும்னு அவருக்குள்ள ஒரு வாஞ்சை வந்து, அப்போ ஆண்டவர் சொன்னார் நீ கட்டக்கூடாது, மகன் கட்டணும்னு. உடனே ஆனாலும் இவர் என்ன பண்ணியிருந்தார், ஏராளமான பொன் வெள்ளி மற்றும் விலையேறப்பெற்ற கற்களை எல்லாம் சவதரித்து வைத்தார். ரொம்ப காஸ்ட்லியான, ரொம்ப காஸ்ட்லி, பல்லாயிரம் கணக்கான டன் பொன்னு தங்கத்தாலே கட்டப்பட்ட ஆலயம், ரொம்ப பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கிட்டா, சௌத்திரம் இப்போ மூஞ்ச பார்த்தா ரெண்டு நாளாம் அஞ்சு பதினாலு வசியம் தேவ மகிமையை இறங்கிடுச்சு. ஷெக்கினா க்ளோரி, சாலமன் கட்டின அந்த ஆலயத்திலும் தேவனுடைய மகிமை இறங்கிடுச்சு. அங்கேயும் அவர்களால் நிற்கக்கூடாமல் போயிடுச்சு. கர்த்தருக்கு சூத்திரம். அப்புறம் அந்த ஆலயம் நிரந்தரமாக இருந்ததா, இல்லை, சூறையாட்டாங்க. அதுக்கப்புறமா ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக செருபாபேல், யோசுவா பிரதான ஆசிரியர் காலத்தில் ஆலயத்தை கட்ட சொல்லி கர்த்தர் சொல்கிறார் தீர்க்கதரிசிகிட்ட. இந்த ஆலயத்தில் கட்டும் போது கவனிங்க, அப்போது ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக கட்டும் போது சொல்லும் போது வார்த்தை ஒன்று வருது, ஆகாய் 2:9, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போதும், இவ்விடத்தில் போதும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும், சாலமோன் கட்டின ஆலயத்தின் மகிமையை விட இந்த ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா? சாலமோன் எவ்வளோ காஸ்ட்லியாக கட்டினான், அங்கிருந்த மகிமையை விட இப்போ இருக்கிற மகிமை பெருசாக இருக்குமா? இப்போ அப்போது ஆகாய தீர்க்கதரிசியில் கட்டப்பட்டதுன்னா, இன்னும் தங்கத்தையாக கட்டினாங்க, மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், கட்டையால் கட்டப்பட்டது, காஸ்ட்லியில், வெறும் கட்டை, மரத்தால் கட்டப்பட்ட ஆலயத்தில் மகிமை என்ன ஆயிடுச்சு, இன்னும் பெருசாக இருக்குதான். ஏன்னா அதுக்கப்புறம் ஆசை, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று அல்லேலூயா சேனைகளின் கர்த்தர் உரைக்கும். இவ்விடத்திலே சாலமோன் கட்டின ஆலயத்தில், இந்த ஆலயத்தில் என் கண்கள் எங்கேயே இருக்கும்னார். ஆனால் இங்கே கட்டின ஆலயத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா சொத்திரம். சமாதானத்தை கட்டளையிடுவேன். இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஆகாய் தீர்க்கதரிசி கட்டின அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கல பிந்தினால், இப்போ நாமே தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. இது பொன்னுனால வெள்ளினால மரத்தினால கட்டப்பட்டதில், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சொந்தமாய் வாங்கப்பட்ட கட்டப்பட்ட ஆலயம். இதில் மகிமை இன்னும் பெரிதாக இருக்கு. ஏன்னா சமாதான காரணரே உள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. சமாதான பிரபு உள்ளே இருக்கிறார். ஆமென். புரியுதா? அப்போ அந்த மகிமையை விட நமக்குள்ள கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசமாயிருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார் தெரியுமா, சமாதான காரணர். நீதியால் கிடைக்கப்பெற்ற இந்த ஆசீர்வாதங்க, இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் கிறிஸ்துவுக்கு தேவனுடைய சமாதானத்தை பெற்றோம்.
கர்த்தருக்கு சுத்திரம். அவர் இயேசு யோவான் 14:27 சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன சமாதானத்தை கொடுக்கிறாரு? அவருடைய என்னிடத்திலிருந்து சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், இல்ல என்னுடைய சமாதானத்தையே. ஹலோ, தெளிவா போடிக்கணும். எப்படி இருக்குது? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். சோத்ரம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னிடத்திலிருந்து சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்ல. இப்போ என்னிடத்தில் இருக்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இப்போ இதில் இருக்குது, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம். இதுலேருந்து கொஞ்சோண்டு கொடுப்பேன், மீதி நான் வச்சுப்பேன், சரியா? என்னுடைய அப்படியே இங்கே இருக்கிறத அப்படியே கொடுத்துட்றேன். அது இதே குவாலிட்டி, இதே குவான்டிட்டி, இதே தரம், நிறம், மனம், திடம், பலம், ஆரோக்கியம், எல்லாம் இங்கே இருக்கிறது அப்படி. அவருடைய சமாதானம் இல்லையா? சமாதானம் என்னண்ணா? சந்தோஷம்னா என்ன? சமாதானம் என்னண்ணா? சமாதானம்னா சமாதானம், பதறாத நிலை. ஆமென். சமாதானம்னா எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நிலையில். இப்போ உதாரணம் சொல்கிற மாதிரி, படகுல இங்கேருந்து அக்கறைக்கு போகலான்னாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய காற்று அடிச்சுது, புயல் அடிக்குது. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? ஐயோ ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே, நமக்கு கவலை இல்லையான்னு கத்துறோம். ஏசு என்ன பண்ணார்? அப்படி புயல் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது, கவுடுற மாதிரியான சூழ்நிலை வரும்போது போய் தூங்கிட்டீங்கன்னா உனக்கு சமாதானம் இருக்குன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் என்னமோ சொன்னாங்கன்னா நைட்டெல்லாம் தூக்கவில்லை, அது ஏன் நினச்சி அப்படியே தூக்கமே வராமல் போகுதா? சமாதானம் இல்லை, போயிடுச்சு. யாரோ ஒன்று சொன்னதுனால பட்டுன்னு போயிடுச்சு. டென்ஷன் ஆயினீங்கன்னா பதறா. விசுவாசிக்கிறவன் அப்படிதான் ஏசு அந்த சமாதானத்தை உங்களுக்கு தருகிறார். அப்போ காற்று அடிக்காதா, புயல் அடிக்காதானா, அது பாட்டுக்கு அடிச்சுட்டு போது விடு. செவடங்காதில் சங்கோதன மாதிரி நமக்கு ஊதிட்டு போட்டுமே, பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், டாக்டர் என்ன வேணால் சொல்லட்டும், பொருளாதார நிலைமை எப்படி வேணால் இருக்கட்டும், காரியங்கள் எப்படி வேணால் இருக்கட்டும், அந்த தேவ சமாதானம் என்ன பண்ண தெரியுமா? அல்லேலூயா. பேதுரு பார்த்தார், ஐயரே நாங்கள் மடிக்கிறோமே, நமக்கு கவலை இல்லையா? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று, ஏன் பயப்பட்டீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார். இவ்வளோ புயல் அடித்து இவ்வளோ இருந்தால் எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது? அப்படியே நெருக்கடி வருது, வேலை இல்லைன்றாங்க, ப்ரமோஷன் இல்லைன்றாங்க, பணம் கிடையாதுன்றாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவன் எத்தனை ஓட்டான் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ பதட்டம் ஒரு வராதா? ரோட்டில் போகிறீங்க, அத்து சவரம் செயின் அறுத்துன்னு போயிட்டான், ஹாய் பாய்ன்ட்டு கை காட்டினீங்கன்னா சமாதானம் இருக்குது. ஐயோ எப்படியோ எப்படியோ அங்கேயும் உங்கள் உயிர் போச்சுண்ணா. தோத்திரம். பிரயசுறதுக்கும் கேட்கறதும் ஈஸிங்க, அந்த நேரத்தில் நம்மது போகணும். அதனால தான் நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. சரி, ஓகே. எதுக்கு சொல்ல வரேன்? ஏசு கிறிஸ்து அந்த பதட்டம் அடையலை. இதை பேதுரு பார்த்தார், கற்றுக்கிட்டார். அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க, காலையில் வெட்டணும் தலை, நைட்டு ஃபுல்லாக தூங்கினுக்கிறார், நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கார். கால் அப்படியே தூதன் எழுப்புனா கூட என்ன பண்ணுறாரு தெரியல. அவர் வேஷ்டியெல்லாம் கழுது, கலண்டாலும் சரி தெரியாமல் போகிறார். அப்புறம் சொப்பனம் காண்கிறது மாதிரி இருந்துச்சான். அப்புறம் தட்டி தூக்கி ரோட்டு வரைக்கும் தரத்தான்னு இழுத்து போக முடியுதா போச்சு. அதனால் அந்த சமாதான உள்ளத்தை நிரப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. அதை தான் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாது, உலகத்தால் எடுக்க முடியாது, ஆனால் உலகத்தால் கெடுக்க முடியும். எடுக்கவும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, ஆனால் கெடுக்க முடியும். ரெண்டு மூணு சீன் அப்படியே புயலில் காற்று அடித்தானா நீ ஆவுட்டு. ஐயோ எப்படியா, என்ன காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும்
என்னுடைய சமாதானம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கு. ஆமென். அந்த சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற, என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன். இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலை பதறல, வரிக்கு காசு இல்லை, மீன் வலையை போட மீன் கிடைக்கும், முதல்ல கொடுத்துரு, ஐயோ லாஸ்ட் கல்லறையில் போயிட்டு ஐயோ தோத்துற 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 தோத்துற, ஆண்டவரே நீ பிதாவை எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், லாஸ்டர்வே வெளியவா. அதாவது நமக்கு அந்த பதட்டம் அடைகிற சூழ்நிலை ஜபமே உதவுறோம், தப தப்ப தபி தபி தபின்னு உதவுறோம். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமென். ஏசு அடுத்த நாள் மறிக்கணும், ராபோஜன விருந்தில் அப்பவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர பாட்டை பாடின பிறகு அவங்க இதுக்கு போகிறாங்க, கெசமன தோட்டத்துக்கு ஜெபமான போகிறாங்க. அப்பவும் அவருடைய சமாதானம் என்ன பண்ணல, எதுக்கு சொல்ல வரேன், என்னுடைய அவருடைய சமாதானம் எப்படிப்பட்டது, இடுக்கண்ணான சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணார், அந்த சமாதானத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இது நீதி ஆக்கப்பட்டதுனால் கிடைத்த சமாதானம், இதை நம்ம காத்துக்கொள்ளணும். நான் திரும்பி சொல்கிறேன், இதை நம்ம தான் காத்துக்கணும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பி 4:6 ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 6:7 ஓகே. ஸோ காத்துக்கொள்ளும், நம்ம தான் என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். கரெக்டு, ரைட். ஸோ முதல் ஆசீர்வாதம் தேவனோடு நமக்கு சமாதானம். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, நான் நீதிமான் ஆக்கப்பட்டதால் தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டு. கிறிஸ்துவால் தேவனோடு எனக்கு சமாதானம் உண்டு. ஆமென். கத்து நீதி ஆக்கப்பட்டனால் தேவனோடு நமக்கு சமாதானம், ஒப்புரவாயிட்டோம், பிரச்சனையே இல்லை, சோத்திரம் கருத்து. ரெண்டாவது போகலாமா? ஓகே, ஆ போகலாம். 2 அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து. அப்போ ரெண்டாவது என்ன, கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்றோம். ரெண்டாவது தேவ கிருபை, காட்ஸ் கிரேஸ். ரெண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைத்தது. நீதியாக்கப்பட்டதனால் கர்த்தருடைய கிருபையை நாம் நிலை கொண்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டது எப்படி தான், கிருபை. நீதியாக்கப்படுறதுக்கு முன்னாடியும் கிருபை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், நீதியமானாக்கப்பட்டோம், தொடர்ந்து அந்த கிருபை நமக்குள்ளே நிலைத்து கொண்டிருக்கிறதும் இந்த நீதியாக்கப்பட்டதனால் உண்டான அந்த ஆசீர்வாதம் தான். நான் சொல்றது புரியுதுங்களா? ரட்சிக்கப்பட்டது எப்படி தான், கிருபை. தேவ கிருபை இருந்ததுனால நாம் அதை அந்த உணர்ந்தோம், ஏற்றுக்கொண்டோம். இப்போது நீதியாக்கப்பட்டோம், நீதியாக்கப்பட்ட பிறகு கிருபை தேவையில்லையான்னா அதில் நிலை கொண்டிருக்கிறோம், பெற்ற கிருபையில் நிலை கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1:16-17 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால். யோவான் 1:16-17 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று. அதனால கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிருபை கிடைச்சது. நீதியாக்கப்பட்டோம், கிருபையினால் நீதியாக்கப்பட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டு கிருபையினாலே இவ்வாழ்க்கையில் நிலை கொண்டிருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமலும் இருப்பதும் சுத்த கிருபை. ஆமென். ஸோ தேவனுடைய சுத்த கிருபையை பெற்ற கிருபையை நிலைத்திருக்கிறதற்கு கிருபை. கலாத்தியர் 2:21 கலாத்தியர் 5:4
நாம் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நான் தேவனுடைய கிருபையை என்ன ஆக்கல, விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால், நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. ஆமா, தேவனுடைய கிருபையை நான் என்ன பண்ணலப்பா, வீணாக்கல, விருதாவாக்கல, வேஸ்ட் பண்ணல. தேவன் நம்மளுக்கு நீதி எங்கதுல வரல, நியாயப்பிரமாணத்துல வரல. அப்படி வரதுன்னா கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. 2 கலாத்தியர் 5:4 நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும், அவங்க கலாத்திய சபை ஆரம்பத்தில் கொண்டு வந்த சத்தியத்தை விட்டு விலகி கொஞ்சம் விலகி போனதுனால பவுல் உங்களுக்கு சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சு கிருபை நின்று விழுந்தீர்கள். நீங்க கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சாலே கிருபையிலிருந்து விழுந்துட்டீங்க. ஆமென். பிரிந்து, ஏன்னா நீங்க நியாயப்பிரமாணத்தினால, சுயமுயற்சினால, பக்தி முயற்சி கெடுத்த காரியங்கள, தவத்தினால, புண்ணியத்தினால, செயல்ல, அதுலதான் நீதிமான் ஆக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா நீ கிருபையிலிருந்து விழுந்துட்ட. 5வது வசனம், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால், நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஓ, நீதி கிடைக்கும் என்று விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு, ஆவியை கொண்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அதனால் நியாயப்பிரமாணத்தின் கிரியையால் யாரும், நாம் யாரும் நீதிமானாக்கப்பட்டோம். அந்த நீதிமானாக்கப்பட்டு பெற்ற கிருபையை அதில் நிலைத்திருக்கிறோம். பவுல் எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தார், எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எவ்வளவோ ஊழியங்களை செய்தார். அவருக்கு முள் இருந்தபோது கூட ஆண்டவருடைய வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு. அப்போ அவர் எண்டு அவர் ஊழியத்தின் நிறைவாக சொல்லும்போது அவங்க அவங்கள காட்டில் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன்ற 1 Cor 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அந்த பிரயாசப்பட வச்சது எதுங்க? கிருபை. ஆகிலும் அவங்களை விட அதிகமா நிருபங்களை எழுத வச்சது எதுங்க? அவங்கள விட அதிகமாக அற்புதங்களை செய்ய வச்சது எதுங்க? அவங்கள விட அதிகமாக அடிபட வச்சது எதுங்க? அவங்கள விட அதிகமாக கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியத்தை செய்ய வச்சது எதுங்க? நான் செஞ்சிடுறேன், ஆனால் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. அவர்கள் எல்லாரையும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். நீதிமானாக்கப்பட்டதுனால அந்த கிருபையை உணர்ந்தோம் அப்படின்னா, இந்த கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத உணர்ந்தோம். சிலர்னா கிருபை கொடுக்கப்பட்டது அப்படின்றதுக்காகவே என்ன பண்ணுறாங்க, பாவம் பெருகிற இடத்துல கிருபை என்னங்க அப்படியே பார்த்தான்னு அர்த்தம், வாய்த்தோன்னா பாவம் பெருகிற இடத்துல சொல்ல முடியாது. பின்னா கிருபை போயிடும், பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாக பெருகிடுச்சு. கிருபை பெருகுது, அப்போ கிருபை பெருகணும்னா என்ன பண்ணோம், பாவம் செய்யணும். அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. அதுதான் பவுல் சொல்கிறார், கிருபை கொடுக்கப்பட்டது நோக்கம் இன்னும் தேவனுக்காக செயல்பட, இன்னும் பயபக்தியாக வாழ, இன்னும் பரிசுத்தமாக வாழ. பணம் இருக்குது அப்படி இப்போ உங்களுக்கு பலவீனம் ஆகிடுச்சின்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு பணம் இருக்குது, இல்லை உங்கள் அப்பா அம்மா பணம் உங்களுக்காக செலவு பண்ண மாட்டேன், ரொம்ப எதுக்காட்டாலும் வாங்கி தருவே மாட்டுறாரு, ஒரு பழம் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி இதில் இப்போ சளி பிடிச்சிக்க வானான்றாரு, அதுன்னா இது வானான்றாரு, இதுன்னா வானான்றாரு, இப்போ பார்த்தாலும் சரி அது என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஜுரம் வந்துருச்சு எனக்கு ஜுரம் வரட்டுண்டு ஜுரத்தை வாங்கி வச்சிக்கினா, வாங்கி வச்சுனா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, பதட்டம் அடைகிறோம், ஐயோ கொஞ்சம் டாக்டர்கிட்ட போ, அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாக கொடுங்க, ஜூஸாக கொடுங்க, அதுவாக கொடுங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, பெட்டில் உட்காந்துன்னு ஜாலியாக சம்ப அப்பாடா எனக்கு ஜுரம் வந்தது நல்லா இன்னும் ஜுரம் வரட்டும் அப்படின்னு விரும்புவார். ஏன்னா எங்கள் அப்பா நிறையா செலவு பண்ணுறாரு எனக்கு, சும்மா அந்தானே செலவே பண்ண மாட்டார். அதே மாதிரி தான் நீ பலவீனமாக இருக்கும்போது அது கூடுதல் அன்பு கிடைக்குது. அதுக்காக நீ பலவீனாவே இருக்கணும்னா மொத்தமாக போய் சேர்ந்துருவேன். பாவம் பெருகுகிற இடத்துல கிருபை பெருகுது, உண்மைதான்,
கிருபையா கர்த்தர் மன்னிக்கிறார், கிருபையா தூக்குறார், கிருபையா வளர்க்கிறார், கிருபையா வைக்கிறார். அதுக்காக தொடர்ந்து அந்த அசிங்கத்திலே இருக்கக்கூடாது. அதுதான் பவுல் என்ன சொல்கிறது, என்ன எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நான் அல்ல என்னிலிருந்து அந்த கிருபை என்னை அப்படி செய்ய வச்சதுன்னு அழகாக பேலன்ஸ் பண்ணுறேன். கர்த்தருக்கு சூத்திரம். அதனால் தேவ கிருபை நம்மை அப்படி செய்ய வைக்கிறது. ஆமேன். யூதாக்கு எழுத நிருபம் முதல் அதிகாரம் 4வது வசனம், யூதா 1:4 நினைக்கிறேன். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு காம தேவனுடைய கிருபை என்ன பண்றாங்க, காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆமென். தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டிட்டான். கர்த்தர் கிருபையாக இருக்கிறார் அப்படின்னு பாவம் செய்கிறது. கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். அப்புறம் பார்த்தா கடைசியில் ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்தில். அப்போது தேவன் கிருபையை கொடுத்தது எதுக்குன்னா, பாவம் செய்வதற்கல்ல, தெரியாமல் பாவத்தில் விழுந்துட்டால் திரும்ப எழுந்திருப்பதற்கு தான் அது கொடுக்கப்பட்டதே ஒழிய. இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா முதல்லலாம் இருக்கும், இப்போ இருக்கான்னு தெரியல, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸுன்னு இருக்கும். ஒவ்வொரு வண்டி வாங்கினாலும் ஃபஸ்ட் எய்டு கிட்டுன்னு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வண்டியிலையும் கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுத்தான்? தற்செயல. இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்குது, ஒரு வண்டி திரும்பி விட்டு யூஸ் பண்ண போகிறேன்னா. ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் அப்படியே கிட்டுலாம் அப்படியே இருக்கு, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, யூஸ் பண்ணாமலே இருக்குது. இப்போ பஸ்ஸை விட்டு எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதே போல் தான் கிருபை இருக்குது. எதுக்கு? நான் ஏதோ விழுந்துட்டேன், ஏதோ கீழே விழுந்துட்டேன் அப்படின்னா, விழுந்தவர்களை தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர், குதிக்கிறவர்களை அடக்கம் பண்ணுகிறவர். விழுகிறதுக்கும் குதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தாழ குதியணுவான் பிசாசு, நீ விழலை, குதிக்கிற. குதிக்கிறதுனா தெரிஞ்சு, விழுகிறதுனா தடுமாறி தெரியாமல். அதனால் கர்த்தருடைய கிருபையை விருதாவாக்கக்கூடாது. தேவ கிருபை நாம் பெற்றிருக்கிறோம், தேவ கிருபை இறக்கம் நமக்கு கிடச்சிருக்கு. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிது, மரியாளுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடச்சிது, தேவ கிருபை கிடச்சிருச்சு நமக்கும். ஆமென். கர்த்தருக்கு சூத்திரம். அதனால் அந்த கிருபை நம்ம என்ன பண்ணக்கூடாது? 2 கொரிந்தியர் 6:1 தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அப்பா, நீங்கள் வீணாக்காதபடிக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். தேவனுடைய கிருபையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, அதை அவமானமாக அல்லது அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தருக்கு மகிமையாக தேவ கிருபை கொடுக்கப்பட்டது நோக்கத்துக்காக வாழ்க்கை வாழும். ஸோ நீதியாக்கப்பட்டதுனால் வருகிற 2 ஆசீர்வாதங்களை இன்றைக்கி பார்த்தோம். 1, தேவ சமாதானம், தேவனோடு சமாதானம் பெற்றோம். 2வது, தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டிருக்கிற ஆசீர்வாதம். நீதியாக்கப்பட்டதுனால தான் இந்த தேவ கிருபை நம்ம நிலைத்திருக்கிறோம். ஆமேன். இதிலே தொடர்ந்து நிலைக்க இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை, இன்னும் பல காரியங்களை தேவனுக்காக வல்லமையாக பெரிய காரியங்களை செய்யணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? சரி, இப்போ பொருள் வாங்கணுன்னா நிறைய பெரிய வீடு கட்டணுங்க. பெரிய வீடு கட்டி அதில் பெரிய 4 ரூம் இருக்கணும், அதில் இந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், மல வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு என்ன தேவை? நிறைய பணம் தான், பெரிய யூஸாக கட்டலாம். அதே போல் கர்த்தருக்காக நிறையா ஊழியம் செய்யணும்னா என்ன வேணும்? நிறைய கிருபை வேணும், அவ்வளோதான். அந்த கிருபையில் நிலைத்திருந்தால் கிருபையை சரியாக யூஸ் பண்ணால் அந்த கிருபையில் பெருகலாம். ஆமேன். கர்த்தருக்கு சொத்தர், அவ்வளோதான். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹாலலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்,
நீதியாக்கப்பட்டதனால் உண்டாகிற முதல் ஆசீர்வாதம் தேவனோடு சமாதானம். ரெண்டாவது, தேவ கிருபையிலே நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையிலே தொடர்ந்து நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. உமோடு பெற்ற இந்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரப்பா. உமோடு ஒப்புரவாக கர்த்தர் கொடுத்த தருணங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உமோடு இணைந்து பயணிக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமக்காக சாட்சிய வளையங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட சத்தியத்தின்படியே நீதியாக்கப்பட்டதனால் உண்டான அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. தேவ கிருபையில தொடர்ந்து நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. உடைய நாம மைவு பெற்று காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்னால் எங்களோடு இருக்கட்டும். வாய்ந்தவர்களுக்கு ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவா அவருடைய கிருபை பெருகி இருக்கிறது பார்க்கிறோமே. அவரை குறித்து அறிகிற அறிவினாலே ஓ அவருக்கு கிருபை பெருகுகிறது என்று படிக்கிறோமே. ஸ்தோத்திரத்தின் மிகுதினாலே கிருபை பெருகுது என்று படிக்கிறோமே. காலைதோறும் கிருபை பெருகுகிறது என்று படிக்கிறோமே. ஒவ்வொரு அந்த கிருபையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருக்கிற கிருபையை தக்க வைத்து அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும். அது மிஸ்யூஸ் பண்ணாதபடிக்கு, அலட்சியம் பண்ணாதபடிக்கு, தேவ கிருபை அசட்ட பண்ணாதபடிக்கு, விருதாவாக்காதபடிக்கு அதை நாங்கள் ஆண்டவரே ஞானமாய் பயன்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் எல்லா துதியுமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.